இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நிச்சயமே இல்லாத இந்த நாட்களில் யாரும் தங்களுடைய வார்த்தைகளை வெகு நிச்சயமாக நம்மளிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத காலகட்டத்தில் ஒருவர் மாத்திரமே நிச்சயமான வார்த்தைகளை நமக்கு முன்பதாக பதிய வைத்திருக்கிறார். எபிரேயர் கடிதம் நிருபம் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வேதாமத்தில் நிச்சயமாக என்கிற ஆசீர்வாதங்களை அதிகமாக நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரொம்ப அழகான வேத வசனம் 23:18 நீதிமொழிகளின் புஸ்தகம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எபிரேயர் 39 கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், 18 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினாலே உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை, நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். யார் தீங்கு செய்ய நினைப்பது, யார் எதிராக எழும்பி வருவது, யார் சூழ்நிலைக்கு மாறாக நிற்பது, ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். 51 கர்த்தர் சொல்கிறார் எரேமியா 51 நிச்சயமாக நான் பதிலளிப்பேன், சரி கட்டுகிற தேவன், நான் பதில் செய்வேன். ரொம்ப அழகான வார்த்தை ஆதியாகமம் 26 ஈசாக்கு இடத்தில் வந்து சொல்கிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இல்லை. அதே போல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல வைப்பார். யார் ஆசீர்வாதங்களை தூர்த்து போட்டார்களோ கர்த்தர் அவர்களை கொண்டே சொல்ல வைக்கிறார், நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். மீகா 2 நிச்சயமாகவே நான் உங்களை கட்டுவேன், கூட்டி சேர்ப்பேன், நிச்சயமாகவே நான் உங்களுக்கு இறங்குவேன். நிச்சயமில்லாத உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். நிச்சயத்தின் தேவன் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பதில் அளிப்பார், அவர் நமக்கு உதவி செய்வார், அவருடைய கரம் நம்மை தாங்கும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் காணத்தக்கதாக தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டுவார். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய சபையை கட்டுவார். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின்படியே நிச்சயமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உரித்தானதாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பத்திரமாய் நடத்துவார். ஆமே. கலங்காதீங்க.